வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ். நம்ம இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வியூவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம ட்ரிச்சி BHEL டவுன்ஷிப்பில் இருக்கிற லெசிபே. அந்த லெசிபியோட ஒரு ஃப்ரான்ச்சைஸை தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் August 20th இன்றைக்கி தான் அந்த லெசிபே வந்து ஓப்பன் பண்ணாங்க. நான் உடனே கேள்விப்பட்டு அந்த வீடியோவை நான் வந்து ஒரு வீலாகாக ஷூட் பண்ணியிருக்கேன். இதோட ஓனர் மிஸ்டர் ஆகாஷ் வித்யுத் அவரையும் ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கிற உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அந்த ஃப்ரான்ச்சைஸோட ப்ரொசீஜர்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ரிக்குவயர்மெண்ட்ஸ், அது எல்லாத்தை பற்றியும் மிஸ்டர் ஆகாஷ் வித்யுத் ரொம்ப அற்புதமாக நம்மளுக்கு விளக்கியிருக்காரு. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். லெசிபேயை BHEL டவுன்ஷிப்பில் நம்ம ஊரில் நம்ம ஏரியாவில் இப்படி ஒரு அருமையான ஒரு ஃப்ரான்ச்சைஸி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். மனசை ரிலாக்ஸ் வித் கணேஷ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான இடத்துல வருவாங்க. ஆமாம், ட்ரிச்சி டவுன்ஷிப்பில் BHEL ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற லெசிபே அப்படின்னு ஒரு ஷாப் வந்து இன்னைக்கு திறந்துருக்காங்க. ஒரு ரெசார்ட், ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து திறந்துருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இப்போது அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி ஒரு சின்னதாக ஒரு வீலாக் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் மிஸ்டர் ஆகாஷ் வித்யுத் அவர்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு எதுக்காக இந்த ஒரு லெசிபேக்கு ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன, என்ன ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுவோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் ஆகாஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நம்ம டவுன்ஷிப்பில் ட்ரிச்சியில் அதுமே வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே வந்து ஒரு லெசிபே ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஏன்னா ஒரு லெசிபே இங்கே இருக்கணும்னா நம்ம டவுனுக்கு போனோம், இல்லை வந்து நம்ம தில்லை நகருக்கு போனோம், அங்கே தான் போனால் நம்ம லெசிபே பார்க்கலாம் நியர்பையில். பட் எப்படி, நீங்கள் யார்,
நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, உங்களோட ஒரு பேக்ரவுண்ட் பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் சொல்லிடுங்க. ஆக்சுவலாக என்னோடய நேம் வந்து ஆகாஷ். 2019 நான் வந்து இன்ஜினியரிங் முடித்தேன். நான் முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் வெளியே ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் ஊட்டியில். ஸோ ஊட்டியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ அங்கே கொஞ்சம் கொரோனா ஃபஸ்ட் வேவ்னால அப்படியே வித்ட்ரா பண்ணியாச்சு ஜாபை. சரி வந்துட்டு சரி எதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சரி டவுன்ஷிப்பில் பண்ணலாம். ஏன்னா ஸ்கூல் படித்தது எல்லாமே நம்ம பிஹெச்எல் தான் படித்தது எல்லாமே. ஸோ பிஹெச்எல்ன்றனால ஒரு பிஹெச்எல் மேலே ஒரு அட்ராக்ஷன் எனக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் வந்து இங்கே லஸ்ஸிபே வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்பலாம் நாங்கள் லஸ்ஸிபே அடிக்கடி போவோம். திருச்சியில் வந்து ஃபஸ்ட்டு பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா கண்டோன்மெண்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஐயப்பன் கோயில் பக்கத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு பிரான்ச்சு. ஸோ அவர் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு தான் அவர். ஸோ அந்த பிரான்ச்சு தான் நாங்கள் அடிக்கடி போய் சாப்பிடுவோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேர் போய் சாப்பிடுவோம். ஸோ சாப்பிட்ருக்கப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து டிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் ஒரு 300 மெனு கிட்ட இருக்கும். ஸோ ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாமே தரமாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா நம்ம வெளியே போய் சாப்பிட்றதுக்கும் லஸ்ஸிபேயில் சாப்பிட்றதுக்கும் வந்துட்டு நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ குவான்டிட்டிலையும் சரி குவாலிட்டிலையும் சரி ப்ரைஸ்லையும் சரி. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து நீங்கள் திருச்சியில் எங்கேயுமே பார்க்க முடியாது, நம்ம கிட்ட மெனு இருக்கிற மாதிரி எங்கேயுமே. ஸோ வந்து நாங்களும் அடிக்கடி அங்கே போய் சாப்பிட்ருக்கப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி பிஸ்னஸ் சரி இது ஆக்சுவலாக ஃபுட்டு நானும் ஒரு ஃபுட்டி தான். ஸோ ஃபுட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு எனக்கு ஒரு ஆசை. எனக்கு லஸ்ஸிபேயை பற்றி நல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தீங்க. லஸ்ஸிபேனா என்ன அப்படின்னு. லஸ்ஸிபே மாதிரியே நிறைய வந்து ஒரு காம்படிட்டர்ஸ் வந்து ட்ரிச்சியில் இருக்காங்கள்ல, அதையும் பர்டிகுலராக வந்து லஸ்ஸிபே, அதுக்கு லஸ்ஸிபேயோட ஸ்பெஷாலிட்டி என்ன, லஸ்ஸிபேனா என்ன? அதான் நான் முன்ன சொன்ன மாதிரி தான், லஸ்ஸிபே வந்து எதுக்காக பேர் போச்சுன்னா குவாலிட்டி குவான்டிட்டி ப்ரைஸ் இந்த மூணுக்கும் இந்த மூணு காம்பினேஷனால தான் வந்து லஸ்ஸிபே வந்து திருச்சியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஃபஸ்ட்டு பிரான்ச் பார்த்தீங்கன்னா கண்டோன்மெண்ட்டில் ஆரம்பித்தாங்க. ஸோ நாங்கள் அந்த பிரான்ச் தான் அடிக்க எப்போயுமே அங்கே அந்த பிரான்ச் தான் போவோம். நாங்கள் அங்கே போய் அடிக்கடி சாப்பிட்டுருக்கப்போ ரொம்ப பிடிச்சி போச்சு எங்களுக்கு ஃபுட்டு. அதான் முன்னே சொன்ன மாதிரி தான் அங்கே நாங்களும் ஒரு கஸ்டமர் தான் அந்த கடைக்கு வந்துட்டு. ஸோ அவர்கிட்ட நான் ஒரு வாட்டி விசாரித்தேன். சரி அதாவது பார்த்திங்கன்னா நான் ஊட்டியில் வந்துட்டு 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன். சரி ஒர்க் அங்கே சொன்ன மாதிரி அங்கே வந்துட்டு கொரோனா பீரியட்னாலாம் வந்துட்டு அங்கே ஒர்க் எல்லாமே ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் என்னோடய நேட்டிவ் ட்ரிச்சிக்கே வந்துட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு சரி அதான் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் வந்துட்டேன் நான். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறப்போ ஒரு வாட்டி நான் லஸ்ஸிபே போய்ட்டு சரி நல்லா கொஞ்சம் ஃப்ரீ கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கேஷுவலாக டவுனுக்கு போனப்போ ஒரு பர்ச்சேஸ் பண்ண போனப்போ லஸ்ஸிபே போனோம். ஸோ அங்கே போனது பார்த்திங்கன்னா அப்போ நான் விசாரித்தேன் நான் லஸ்ஸிபே எப்படி இதோட ஃப்ரான்ச்சைஸி டீட்டெயில்ஸ்லாம் எப்படி எல்லாமே விசாரித்தேன். எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துருந்துச்சு எனக்கு. ஸோ பிஸ்னஸோட ப்ராஃபிட்டும் நல்லா இருந்துச்சு. இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாமே அந்த ப்ரைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அங்கே. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம உள்ளே வச்சாங்கன்னா ஸோ கஸ்டமர் எல்லாமே வருவாங்க. எல்லாமே வந்துட்டு மெனு ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாமே ஃபலுடா இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் நம்ம கடையில் பார்த்திங்கன்னா. ஃபலுடா க்ரஷர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஐட்டம்ஸ் வந்து திருச்சியில் லஸ்ஸிபேயில் தான் வந்துட்டு இருக்கிறதுல ஜாஸ்தியாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே எனக்கும் பிடிச்சிருந்தனால தான் நான் வந்துட்டு பிஹெச்எல்குள்ளே இந்த லஸ்ஸிபேன்ற ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வரலான்னு நான் பிளான் பண்ணது நான். நீங்கள் சொன்ன ஒரு விஷயமும் ஆகாஷ் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இன்றைக்கி உள்ள இளைஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸில் வேலை செஞ்சால் தான் வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு மோட்டிவாக எடுத்துகிட்டு லஸ்ஸிபே அப்படிங்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸை வந்து நீங்கள் எடுத்ததுக்கே உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ நீங்கள் இன்றைக்கி உள்ள இளைஞர்களுக்கு இது மாதிரி இந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, என்ன மாதிரி ஒரு சேலஞ்சஸ் இருக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வியூவர்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களை மாதிரி ஒரு இளைஞர்கள். உங்கள் ஏஜ் என்ன ஆகாஷ்? ஏஜ் 24. நிறையா 24 ஏஜஸில் வந்து இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு உண்டான ஒரு சேலஞ்சஸ்ஸு அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன மாதிரி இருக்குது அதை பற்றி நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேட்குறதுக்கு. சொல்லுங்கள். அது நான் எதுக்காக பிஸ்னஸ்ன்றது சூஸ் பண்ணால் முன்னாடி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு சேலரி கிடைக்கல. இன்னொன்று பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரீடம். ஒரு எமர்ஜென்சினா நல்லா நேட்டிவ் பிளேஸ்க்கு நல்லா வர முடியல. ஸோ இதெல்லாமே நான் ஃபேஸ் பண்ணனால தான் நான் வந்து பிஸ்னஸ்ன்ற ஒரு கான்செப்டை சூஸ் பண்ணி லஸ்ஸிபேன்ற ஒரு கான்செப்டை வந்து நான் சூஸ் பண்ணேன். நான் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது கண்டிப்பாக, இதில் நம்ம நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஒரு ஜாப் ஒரு இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்டை விட நம்ம ஓரளவுக்கு நம்ம அவங்கள விட கொஞ்சம் ஒரு படி நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம், ஃப்ரீடமாக இருக்கலாம், ஜாலியாக பிஸ்னஸ் பண்ணலான்றதுக்காக தான் நாங்கள் வந்து லஸ்ஸிபேன்ற கான்செப்டை நான் சூஸ் பண்ணேன். ஓகே. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இதில் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேலஞ்சஸ் பற்றிலாம் ரொம்ப ஒரு ப்ரீஃபாக சொன்னீங்க. அடுத்து என்ன எனக்கு ஒரு இதுனா லஸ்ஸிபே ஃப்ரான்ச்சைஸை நம்ம ஒரு இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்து லஸ்ஸிபே ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்குள்ளே நுழையணும் அப்படின்னா என்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது, அதுக்குன்னு என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் அது மெத்தட்
இந்த மாதிரி ஒரு மெத்தட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, அதை பற்றி சொன்னீங்கன்னா கொஞ்சம். கண்டிப்பாக அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மாதிரி இன்னும் நீங்கள் யாராச்சும் இப்போ நீங்கள் என்னை நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் பார்க்குறவங்க யாராவது லெசிபே நீங்கள் ஆரம்பிக்கணும், இது போ நீங்கள் ஃப்ரான்சைசி வாங்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட மெயின் பிரான்ச் வந்து கண்டோன்மெண்ட்டில் இருக்குது, அங்கே வருண் தான் அந்த கடைக்கு வந்து ஓனரு. ஸோ அவர்கிட்ட போய் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் எந்த ஸ்டேட்னாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு. கண்டிப்பாக ஃப்ரான்சைஸி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு உங்களுக்கு. ஓகே, இப்போது இந்த ஃப்ரான்சைஸை பற்றி நம்ம ரொம்ப நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ஆகாஷ். இப்போ வந்து ஒரு லெசிபே அப்படிங்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸை வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ், ஒரு ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க? நீங்கள் கேட்குற மாதிரி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. உங்களுக்கு பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், கண்டிப்பாக அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பார். எந்த நான் சொன்ன மாதிரி எந்த ஸ்டேட்னாலும் சரி, எந்த கண்ட்ரினாலும் சரி, எந்த டிஸ்ட்ரிக்ட்னாலும் சரி, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி கொடுப்பார். பிஸ்னஸ் மேலே நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்து அவர்கிட்ட போய் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி கொடுப்பார். ஓகே, இப்போ அதுக்கு எதுவும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் மாதிரி பண்ணுறாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போது டவுன்ஷிப்பில் வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அவங்க லெசிபேலேருந்து எதுவும் வந்து உங்களை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் மாதிரியோ இல்லை அது மாதிரி எதுவும் உங்களுக்கு வந்து செக்அப்லாம் பண்ணாங்களா? கண்டிப்பாக பண்ணாங்க. என்னன்னா இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நீங்கள் நான் வந்து திருச்சியில் இருக்கனால நான் வந்து இந்த பிளேஸில் தான் வந்து நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்றத நான் போய் அப்ரோச் பண்ண வருது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து பிளேஸ்லாம் பார்த்தாங்க, இந்த இடத்துல செட் ஆகுமா, ரன் ஆகுமா, நல்ல ப்ராஃபிட் வருமா, இந்த இடத்துல எப்படி இந்த ஏரியா பேக்ரவுண்ட்லாம் எப்படி இருக்குது, க்ரௌட் எப்படி க்ரௌட்லாம் எப்படி இருக்குன்றது எல்லாமே செக் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ லெசிபே அப்படிங்கிற ஒரு பெரிய பிராண்டு வந்து உங்களை வந்து எதுவும் ஸ்க்ரீனிங் பண்ணாங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நான் வந்து ஒரு லெசிபே ஃப்ரான்ச்சைஸி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அப்போது நான் வந்து அப்ளிகேஷன் போடுறேன், அப்போது அதுக்கு உண்டான ஸ்க்ரூட்டனைசேஷன் ஸ்க்ரீனிங் ஏதாச்சும் லெசிபேலேருந்து பண்ணுறாங்களா? எதுவும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனோ இல்லை செக்கிங்கோ அது மாதிரி எதுவும் பண்ணுறாங்களா? இல்லை, அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. நமக்கு வந்துட்டு பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்து நம்ம போய் அப்ரோச் பண்ணோன்னா நம்ம எந்த பிளேஸில் பண்ண போகிறோம்னு எல்லாமே அவங்கள்ட்ட சொல்லிடணும் முன்னாடியே. ஸோ சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யார் நான் சொன்ன மாதிரி லஸ்ஸிபியோட ஓனர் வந்து வரும், அவரோட பிராண்டு தான் அது, அவர் வந்துட்டு அவரும் லஸ்ஸிபியோட மேனேஜர் வந்து எல்லாமே பார்ப்பாங்க. லொக்கேஷன் நம்ம சொல்கிற லொக்கேஷனை நம்ம பார்த்து வச்சுருக்க லொக்கேஷன் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. இந்த இடம் ஓகேனா கண்டிப்பாக அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க, அவங்க எல்லாமே சஜஷன் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த இடம் பார்த்துருக்கீங்க, இந்த இடம் ஓடாதுன்னா கரெக்டாக இருக்கும், சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த இடத்துல ஓகேன்றாருன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ப்ராஃபிட் இருக்கும். ஓகே, இப்போது அடுத்து வந்து நீங்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸியை டெவலப் பண்ணிட்டு நீங்கள் போயிருக்கீங்க, இதுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வரதுக்கு காரணமான ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் என்ன, உங்களோட பேக்ரவுண்ட் சப்போர்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு எங்கள் அப்பா தான் சொல்லுவேன், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் சப்போர்ட் பண்ணார். ஏன்னா என்னோடய ஹார்ட் டேஸ் ஃபுல்லாகவே அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். என்னோட பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கும் அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அவர் தான் எல்லாமே எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு எனக்கு அப்பாக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸி இருக்குது, நல்ல ப்ராஃபிட் வருது, இதில் லஸ்ஸிபேன்ற ஒரு பிராண்டில் நல்ல ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லி அப்போ அப்ரோச் பண்ணேன். நானும் அப்பாவும் டேரெக்டாக போய் அவரை போய் அப்ரோச் பண்ணோம், அவரும் எல்லாமே சொன்னாங்க. ஸோ அவரும் லொக்கேஷன் வந்து பார்த்தாரு, எல்லாமே ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நல்லா அப்படியே போயிட்டுருக்கு. பரவாயில்ல, அதாவது ஒரு ஒரு இளைஞர்களுக்கும் அவங்க அப்பா வந்து ஒரு ஊன்றுகோலாக ஒரு ஏணியாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதே மாதிரி உங்கள் அப்பா உங்களுக்கு பக்க பலமாக இருந்திருக்காரு, அதனால் கண்டிப்பாக உங்கள் அப்பாவுக்கும் வந்து ஒரு பெரிய பாராட்டுகள் தெரிவிக்கணும். சரி, இப்போ நம்ம நிறையா பிஸ்னஸை பற்றி பேசாச்சு, இப்போ என்ன ஸ்பெஷல் ஐட்டம் நம்மக்கிட்ட இருக்குது கொஞ்சம் அதை சொன்னீங்கன்னா நம்ம அப்படியே அதை சாப்பிட்டுட்டே நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஆகாஷ், இது வரைக்கும் நம்ம பிஸ்னஸை பற்றி நிறையா பேசியாச்சு, ஏன்னா இதை பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே ஒரு ஆகாஷை வந்து ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இளைஞர்கள் படிச்சுட்டு வந்து ஒரு கம்பெனிக்கு போனால் தான் வேலை, அது மற்றதுபடி சம்பளத்துக்கு போனால் தான் வேலைன்னு கிடையாது. சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம ஆகாஷ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃப்ரான்ச்சைஸி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அது எவ்வளோ ஒரு சிம்பிளான ப்ராசஸ்ஸு, அது உண்டான ஒரு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு பிஸ்னஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தாலே நம்ம ஃப்ரான்ச்சைஸில் பெரிய லெவலில் நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆகாஷ் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரோல் மாடலாக நம்ம முன்னே நிற்கிறாரு ஆகாஷ். உண்மையிலேயே வந்து அதுக்காக ஒரு பாராட்டுகள் உங்களுக்கு. சரி, இப்போ நம்ம வளவலன்னு நம்ம பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருந்தால் நம்ம பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர் டென்ஷன் ஆயிடுவாங்க. இப்போது என்னன்னா எனக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை இங்கே லெசிபேல நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, அதை நான் சாப்பிட்டுட்டு நம்ம ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம்னு. இப்போ என்ன எனக்கு சொல்ல போகிறீங்க? அதாவது நம்ம லெசிபேல வந்து ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா லஸ்ஸி தான் ஃபேமஸ் இருக்குது. ஓகே, எல்லாமே ஃபேமஸ் தான் இருந்தாலும் எல்லாத்தையும் விட டாமினேட் பண்ணுறது லஸ்ஸி தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லஸ்ஸிக்கு அப்புறம் ஃபலூடா க்ரஷர்ஸ் இருக்குது. ஓகே, மாக்டெயில்ஸ் இருக்குது, மில்க் ஷேக்ஸ் இருக்குது, நிறையா சோடா ஐட்டம்ஸ் இருக்குது, எல்லாம் ப்ளூ லைம் சோடா இந்த மாதிரி எல்லாமே அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே உங்களுக்கு வந்து
பார்க்குறப்பே உங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் ஆகும். அதை பார்த்தாவே உங்களுக்கு வந்து ஒரு டெம்ட் ஆகும். எந்த ஒரு டிஷ் பார்த்தாலும் பார்க்கலாமா? கண்டிப்பாக. ஸோ மெனு கார்டில் வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே பாருங்கள், நிறைய ஐட்டத்தை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல, ஏன்னா அவ்வளோ ஒரு வெரைட்டியான ஒரு ஐட்டம் வந்து நம்ம லெசிபேயில் வந்து கிடைக்குது. அதை நம்ம ஜஸ்ட்டு சொல்லணுன்னா லெசியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு கிவி லெசி, ரோஸ் லெசி, மேங்கோ லெசி, வாட்டர்மெலன் லெசின்னு அதில் ஒரு பல வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது. காஃபிலேயே பார்த்திங்கன்னா வந்து சாக்லேட் காஃபி, க்ரீமி காஃபி, ஐரிஸ் காஃபின்னு ஏதோ ஒன்று போட்டிருக்கீங்க. அது வந்து ஸ்பெஷலாக இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் நான் லெசிபேயில். அது என்ன ஐரிஸ் காஃபின்னு என்ன அது? ஐரிஸ்ன்றது அது வந்துட்டு ஒரு சிரப் தான். அது அந்த காஃபி வந்து காஃபியோட சிரப்பு அது. ஓகே. ஸோ அதையும் காஃபியும் ஐரிஸையும் வந்து அந்த சிரப்பையும் வந்துட்டு ஷேக் பண்ணி கொடுப்பாங்க. அதான். அப்புறம் வாட்டர் மெலன் வித் ஐஸ்கிரீம், மேங்கோ வித் ஐஸ்கிரீம், நிறைய ப்ரௌனிஸ், கேட் பேட், டெத் பை சாக்லேட். என்னங்க அது டெத் பை சாக்லேட்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 3 ஃப்ளேவர்ஸ் ஐஸ்கிரீம் வரும். அதுக்கு மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ரௌனி கேக் வச்சு அதுக்கு மேலே ஃபுல்லாக சாக்கோ சிரப், மில்க் மேடு, அதுக்கு மேலே சாக்கோ டாப்பிங்ஸ் எல்லாமே வந்து. நீங்கள் இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ஒரு டவுட் வருது ஆகாஷ். இப்போது ஒரு நீங்கள் வந்து லெசிபேயை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஐட்டம்லாம் எப்படி என்னன்னு தெரியாதுல்ல, இதுக்கு ஒரு ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்தாங்களா லெசிபேயிலேருந்து இல்லை எப்படி அது? இல்லை அப்படின்ட்டு இல்லை, நான் தான் அடிக்கடி போயிட்டு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு டிஷ் போய் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அடிக்கடி இந்த ஒரு ஒரு டிஷ்ஷும் எப்படி இருக்குன்றத நம்ம வந்து ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. எல்லாமே எனக்கு பிடிச்சனால தான் நான் லெசிபேன்னு தான் நான் எடுத்தேன். நான் ஓகே இட்ஸ் ஃபைன். அது ப்ரோட்டீன் சொல்லிட்டு நேச்சுரல் ப்ரோட்டீன், பீ ப்ரோட்டீன், நிறைய வந்து ஒரு ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டே இருங்க, நம்ம வந்து சொன்ன மாதிரி என்ன ஆர்டர் பண்ண போகிறீங்க? லெஸியா? ஓகே. ஆல்ரெடி நான் க்ரஷ் வந்து ஃபலுடா சாப்பிட்டுட்டேன், அதோட ரிவ்யூ நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து நான் சாப்பிடாத ஒரு ஐட்டம் வந்து லெஸி. வாங்க. சாக்லேட் ஐஸ்கிரீம் வேறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன மாதிரியே நம்ம ஆகாஷ் வந்து இன்னைக்கு இந்த லெசிபேயோட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் 3 ஐட்டமை வந்து சூஸ் பண்ணி நமக்கு வச்சிருக்காரு. இப்போ அந்த ஐட்டத்தை கொஞ்சம் அப்படியே காட்டுங்க. நிறைய வெரைட்டியா இருக்கு, பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது என்ன, இது ஒரு மாதிரியா ஒரு கலர்ல இருக்கு, ஒரு கூலிங். அதுக்கு பேர் என்னப்பா? இது வந்து ப்ளூ லைம் சோடான்னு சொல்லுவோம். ப்ளூ லைம் சோடா? ப்ளூ லைம் சோடா. இது வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க். இப்போ எங்கேயோ போய் நம்ம விளாண்டு வரோம் இல்ல ஜிம் போயிட்டு வரோம், இதை குடிச்சோன்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஆமாம். ஸோ அதுக்கான இதுதான் இது. சரி, இது நம்ம இப்போ எனக்கு இப்போ ரொம்ப டயர்டாயிடுச்சு உங்களை இன்டர்வியூ பண்ணி, ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது ரெஃப்ரெஷ் ஆகுதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. என்ன மாதிரி ஒரு கண்டென்ட்லாம் இல்லை உள்ள, எப்படி இதில் பண்ணீங்க? இது இது வந்து பார்த்தீங்கன்னா லெஹர்ஸோட அதில் வரும். ஸோ அந்த ப்ளூ லைம் சிரப் வரும், ப்ளஸ் ஐஸ் போட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி இது பண்ணுவோம். நல்லா இருக்கு. ப்ளூ லைம் சோடா செம்ம டேஸ்டாக இருக்குங்க, ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. அவர் சொன்ன மாதிரியே ரியலாக வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு ட்ரிங்க் தான் இது. குடிச்சு பார்த்தேன், கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த சோடா கலந்து கொஞ்சம் அந்த ஒரு ஃப்ளேவரில் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம இந்த லெசிபேயில் இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் தான், ப்ளூ லைம் சோடாவா? ஓகே. இதென்ன ஐட்டம் இது? இது வந்து அரேபியன் லெஸி. அரேபியன் லெஸி? ஓ, இதுதான் நீங்கள் சொன்னீங்களா லெஸி வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அரேபியன் லெஸின்னு ஏன் பேர் வந்துச்சு இதுக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் வரும், இல்லை சாஃப்ரான் சிரப் ஃபுல்லாக சாஃப்ரான் இருக்கும், குங்குமப்பூ வரும். ஓகே. ஸோ அதில் வந்து நம்ம லெஸி வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்துட்டு பண்ணுவோம். ரொம்ப அந்த சஃப்ரானோட அந்த இதெல்லாம் ஃப்ளேவர்லாம் வந்து இதில் இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கீழே சிரப் இருக்கு, கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கோல்டா ஒரு வார்மா நல்லா இருக்குப்பா, டேஸ்டா இருக்கு. இந்த சஃப்ரான் டேஸ்ட் கூட நம்மளுக்கு வந்து இந்த ஃபீல் எடுக்குது. பரவாயில்ல. இது பேர் என்ன சொன்னீங்க? அரேபியன், அரேபியன் லெஸி. அரேபியன் லெஸி. ஸோ இன்னொரு ஐட்டம் வந்து அரேபியன் லெஸி, அதுவும் இங்கே வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தாலே ரொம்ப நேரமாக வந்து என்னை ஒரு உறுத்திக்கிட்டே இருக்க ஒரு விஷயம் வந்து இதாங்க பாருங்க. அவ்வளோ சாக்லேட்டை வந்து ஐஸ்கிரீம் மேலே போட்டு அதில் ஜெம்ஸ் மிட்டாயா பாதிலாம் ஜெம்ஸ் மிட்டாயி, அந்த வேவர்ஸ், அந்த வேஃபர்ஸு எல்லாத்தையும் போட்டு ஒரு கலவையாக வச்சுருக்காங்க. இதை ரொம்ப நேரமாக நான் டேஸ்ட் பண்ணி நினச்சிட்டே இருந்தேன். இதுக்கு பேர் என்னப்பா? அதுக்கு பேர், இதுக்கு பேர் வந்து டெத் பை சாக்லேட். டெத் பை சாக்லேட்டாங்க, ஒன்றும் ஆயிராதுல. சரி, டெத் பை சாக்லேட்டா? இது வந்து இன்னொரு ஃபேமஸ்ன்னு பாருங்கள். இதை நம்ம இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். அதாவது ஐஸ்கிரீமுக்குள்ள கேக்கை போட்டு கேக்கு மேலே அது மேலே என்னென்ன வேஃபர்ஸ்லாம் போட்டு ஜெம்ஸை போட்டு என்னென்னமோ போட்டிருக்காங்க. கேட்டால் டெத் பை சாக்லேட் அப்படிங்கிறாங்க. பட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செமையாக இருக்குங்க. யாருக்குங்க இதுக்கு டெத் பை சாக்லேட்னு பேர் வச்சது? நம்ம ஓனர் தாங்க பேர் வச்சிருக்காரு அதுக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே உங்களை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்டேன்னா எனக்கு ஏதாச்சும் ஆகிடும், அப்புறம் சொன்ன மாதிரியே டெத் பை சாக்லேட் ஆகிடும். அதனால நீங்கள் இந்த ஐட்டம்லாம் டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பிஹெச்எல் டவுன்ஷிப்பில் இருக்கிற லெசிபேக்கு இமீடியட்டாக வாங்க, நம்ம ஆகாஷை மீட் பண்ணுங்கள், இந்த ஐட்டம் எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ இங்கே வரணும்னா எப்படி வர்றது, என்ன லொக்கேஷன் இது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம ஷாப் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பிஹெச்எல் டவுன்ஷிப்பில் பிஹெச்எல் ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குது. இங்கே திருவள்ளுவர்லேருந்து கொஞ்சம் நேராக வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா லெமன்ட்ரி ஹாஸ்டல்னு இருக்கும், அதுக்குள்ளே நேராக வந்தீங்கன்னா பிஹெச்எல் ஹாஸ்பிட்டல் வந்துடும். அது பிஹெச்எல் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே அப்படின்னு நம்ம கடை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க, லெசிபே ஓனர் வந்து ஆகாஷ், டவுன்ஷிப்பில் ட்ரைனிங் சென்டரில் வந்து இறங்குனீங்கன்னா பிஹெச்எல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற லெசிபே தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். சரி, நான் இந்த மூணு ஐட்டத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களிடம் வந்து பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கணேஷ். தேங்க்யூ. மறக்காம நம்ம நேயர்களுக்கு YouTube சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு பெரிய சொல்ல முடியாது. மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப தேங்க் யூ. நீங்க அத என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லுங்க, லெசிபேக்கு வர சொல்லி சொல்லுங்க. ஓகே பா, நீங்க பேர் என்னப்பா? சிவா. சிவா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ரோஸ் பல்லூடா. ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்த்து ரசிச்சது எல்லாமே நம்ம லெசிபே பிஹெச்எல் டவுன்ஷிப்ல இருக்க லெசிபே தான். வாங்க, ஒன் டைமாச்சும் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி வர ஆரம்பிப்பீங்க. நன்றி.